ஒரே பிரசவத்தில் பிறந்த மூன்று சகோதரர்கள் புலமை பரிசில் பரீட்சையில் சாதனை. புகையிரதத்தை நிறுத்த மறந்த சாரதி, குழப்பமடைந்த பயணிகள். அரசு வருமானம் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக ரத்த பரிசோதனை செய்யுங்கள், விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி தமிழர் தேசமே எழுந்துவா கருணாள் பேரணி பிப்ரவரி 4. இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. பேருந்திலிருந்து கேரள கஞ்சா மீட்பு, நால்வர் கைது. 13வது திருத்த சட்டத்திற்கு திகாம்பரம் ஆதரவு. மின்கட்டணம் செலுத்துவோருக்கு முக்கிய தகவல். குழந்தையின் உயிரை காப்பாற்ற போராடி தன் உயிரை கொடுத்த இளம் தாய் நேர்ந்த விபரீதம். இனி விரிவான செய்திகள். புலமை பரிசில் பரீட்சை பெறும் வீரர்கள் கடந்த 25ஆம் தேதி வெளியான நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் புலமை பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்துள்ளதாக கல்லூரியின் அதிபர் பெம்வந்த பி அபே விக்ரம தெரிவித்துள்ளார். கொட்டப்பட தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் இந்த வருடம் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் பசிந்து 181 புள்ளிகளையும், ஓவிது 177 புள்ளிகளையும் மற்றும் தினிது 167 புள்ளிகளையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து கொஸ்கம நோக்கி சென்ற புகையிரதத்தினை சாரதி கிருளப்பனை புகையிரத நிலையத்தில் நிறுத்த மறந்தமையினால் பயணிகள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. குறித்த புகையிரதம் நேற்று மாலை 4 மணி அளவில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து புறப்பட்ட நிலையில் கிருளப்பனை புகையிரத நிலையத்தில் மாலை 4:26 அளவில் நிறுத்தப்படவிருந்தது. இதன்போது தமது கடமைகளை முடித்துக் கொண்டு கிருளப்பனை நிலையத்தில் இறங்கி வீடுகளுக்கு செல்வதற்காக அதிகளவான பயணிகள் காத்திருந்த நிலையில் சாரதி மறதியாக புகையிரதத்தினை நிறுத்தாது சென்றுள்ளார். சாரதியின் கவனக்குறைவினால் இறங்கும் இடத்தினை தவறிவிட்ட பயணிகள் நுகேகுட புகையிரத நிலையத்தில் நிறுத்தியவுடன் இறங்கி அங்கிருந்து நடந்து சென்றுள்ளனர். இதேவேளை சாரதியின் பொறுப்பற்ற செயலினால் பாதிக்கப்பட்ட பயணிகள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டதுடன் சற்று நேரம் அமைதியின்மை நிலவியது. அரசு வருமானத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாட்டின் கடன் வழங்கும் நாடுகளும் நிறுவனங்களும் கடன் மறுசீரமைப்பிற்கு ஆதரவு அளிக்காது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். இலங்கை அரசாங்கம் தனது வருமானத்தை நிர்வகிப்பதற்கான முறையை பின்பற்றுமாறு என்று உத்தரவாதம் கடன் அளிப்பவர்களுக்கு தேவை என்றும் அவர் கூறினார். இந்த நேரத்தில் அல்லது அது தொடர்பான மாற்றங்களை செய்யாவிட்டால் 2022 ஏற்பட்ட நெருக்கடியை விடவும் எதிர்காலத்தில் நாம் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என்றும் அது மிகவும் பாரதாரமான சூழ்நிலையாக இருக்கும் அமைச்சர் தெரிவித்தார். இதன்போது உலகில் எந்த ஒரு நாட்டின் ஆதரவும் இன்றி இலங்கை தனிமைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே வருமான வரி சட்டம் உள்ளிட்ட புதிய திருத்தங்களுக்கு ஆதரவு அளிக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார். டெங்கு மற்றும் இன்ஃபுளுவன்சா நோய் தொற்றுகள் இரண்டும் அதிகரித்து வருவதால் மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமானது என்று விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். எனவே இரத்த பரிசோதனையின் மூலம் இந்த நோய்களையும் தனித்தனியாக கண்டறிந்து மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படும் சிக்கல்களை குறைக்க முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு மற்றும் இன்ஃபுளுவன்சா ஆகிய இரண்டின் அறிகுறிகளும் ஒரே மாதிரியான வளர்ச்சியை காட்டுகின்றன என்று மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் நோயாளியின் உடல்நிலையை கண்டறியாமல் கொடுக்கப்படும் மருந்துகளால் அண்மைய நாட்களில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, தலைவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து நோயாளியின் நிலையை கண்டறிந்த உடன் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்து வகைகளை உட்கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி தமிழர் தேசமே எழுந்துவா என்ற கருப்பொருளில் இலங்கையின் சுதந்திர நாளான பிப்ரவரி 4ஆம் தேதி கரிநாள் பேரணி இடம்பெற உள்ளது. வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமாகும் இந்த பேரணி மட்டக்களப்பில் 7ஆம் தேதி நிறைவுறும். தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைக்காக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த பேரணி ஒழுங்கமைக்கப்பட உள்ளது. பேரணிக்கான ஆதரவு கோரி சிவில் சமூகத்தினர், மாணவர்கள், மத தலைவர்கள் பலதரப்பட்டவர்களையும் மாணவர் ஒன்றியத்தின் மாவட்டம் தோறும் சந்தித்து வருகின்றனர். பேரணிகளின் ஆதரவை பல தரப்பினரும் வெளிப்படுத்தியுள்ளனர். பெருமெடுப்பில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முற்றலில் இருந்து பேரணி இலங்கையின் சுதந்திர நாளான பிப்ரவரி 4ஆம் தேதி கரிநாள் அன்று ஆரம்பமாக உள்ளது. கிளிநொச்சி வரையில் முதல் நாள் பேரணி நடைபெறும். மறுநாள் 5ஆம் தேதி கிளிநொச்சியிலிருந்து பேரணி ஆரம்பமாகி மாங்குளம் சந்தியை சென்றடையும்.
அதிநீர மன்னார் மற்றும் வவுனியாவிலிருந்து புறப்படும் பேரணிகளும் மாங்குளம் சந்தையை வந்தடைய உள்ளன. அகல பேரணிகளும் ஒன்றிணைந்து அங்கிருந்து புறப்பட்டு முல்லைத்தீவில் இரண்டாம் நாளை நிறைவு செய்யும். மூன்றாம் நாள் பிப்ரவரி 6ஆம் தேதி முல்லைத்தீவிலிருந்து புறப்படும் பேரணி தமிழர் தாயகத்தின் சிங்கள ஆக்கிரமிப்பு பிரதேசமான தென்னிமரவாடி ஊடாக சென்று திருகோணமலையை சென்றடையும். நாட்டில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நன்றாக விருத்தியடைந்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் நாளை மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் இன்று மற்றும் நாளை மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுவதுடன் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் அளவான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. கிழக்கு, மூவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் அளவான மிகப்பெரிய பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மன்னாரிலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்து தனியார் பேருந்து ஒன்றிலிருந்து நேற்று திங்கட்கிழமை பகல் மன்னார் பிரதான நுழைவாயிலில் உள்ள சோதனை சாவடியில் வைத்து கேரள கஞ்சா பொதி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மன்னாரிலிருந்து புத்தளம் நோக்கி சென்று தனியார் பேருந்து ஒன்றில் கஞ்சா பொதிகள் இருப்பதாக தள்ளாடி ராணுவ தலைமையகத்திற்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து நேற்று பகல் 12 மணி அளவில் குறித்த தனியார் பேருந்து மன்னார் பிரதான பாலத்தடியில் உள்ள சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு மோப்பநாயின் உதவியுடன் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. போது குறித்த பேருந்தின் பின் ஆசனத்திற்கு முன்பகுதியில் உள்ள ஆசனத்தின் கீழே காணப்பட்ட இரும்பு பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்ட பொதி ஒன்றை அடுத்து சோதனை செய்தனர். இதன் போது குறித்த பொதியில் கேரள கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 380 கிராம் கேரள கஞ்சா இவ்வாறு குறித்த பொதியில் இருந்து மீட்கப்பட்டது. குறித்த பேருந்தின் பின் இருக்கையில் இருந்த 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனிப்பட்ட ரீதியில் மாற்றுக் கட்சிகளை விமர்சிக்காமல் வேலை திட்டங்களை முன்வைத்து பிரச்சாரத்தை முன்னெடுக்குமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன் என்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்தார். ஆட்டனில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைப்பதற்கு அரசு பல வழிகளிலும் முயற்சித்து வருகிறது. தோல்வி பயத்தாலேயே யானை மொட்டு கூட்டணி இவ்வாறு எழுத்தறிப்பு செய்ய பார்க்கிறது. ஆனாலும் தேர்தலை ஒத்திவைக்க முடியும் என நான் நம்பவில்லை என்றும் அவர் கூறினார். இலங்கை மின்சார சபைக்கு ஆன்லைன் மூலம் கொடுப்பனவுகளை செலுத்தும் நடவடிக்கை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த நவம்பர் முதல் ஆன்லைன் முறையில் பணம் செலுத்தும் முறை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. எனினும் எதிர்காலத்தில் இலகுவான முறையில் மக்கள் தமது கொடுப்பனவுகளை செலுத்த முடியும் என்று இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. மகியங்கனி பகுதியில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி 35 வயதுடைய இளம் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த தாய் தனது பிள்ளை மற்றும் கணவருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீட்டிற்குள் வந்த காட்டு யானையொன்று வீட்டின் சில பகுதிகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இதன்போது உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையுடன் அயலவர் வீட்டிற்கு கணவன் மனைவி தப்பித்துச் செல்லும் வழியில் காட்டு யானை இடைமறித்து தாக்கியுள்ளது. தாய் பிள்ளையின் உயிரை காப்பாற்ற பல மணி நேரம் போராடியுள்ளதுடன் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அயலவர்கள் தீயினை மூட்டி கடும் போராட்டத்தின் பின்னர் யானையினை விரட்டி காயமடைந்த குழந்தை மற்றும் தாயை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதன்போது வைத்தியசாலையில் தாய் மற்றும் குழந்தை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.